வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் பஸ்க் மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பஸ்க் மொழியில் ஹிட்ஸ் என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. வேர்டு எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு பஸ் சொல்லே பதமே ஹிட்ஸ் என்பதாகும். HITZ. ஹிட்ஸ் என்ற சொல்லில் கா, தா, சா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இறுதியாக உள்ள ஜா அல்லது சா என்ற எழுத்திற்கு மதிப்பு இல்லை நண்பர்களே. எஞ்சியுள்ள கா, தா போன்ற எழுத்துக்களை நாம் காதை என்றே படிக்க வேண்டும். காதை என்று கூறினால் தமிழ் மொழியில் வேர்டு என்பது பொருளாகும். ஆக வேர்டு எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல்லான காதை என்பது அங்கே சா என்ற இறுதி எழுத்து இட்டு சா அல்லது சா என்ற இறுதி எழுத்து இட்டு ஹிட்ஸ் என்று மாறுபட்ட உச்சரிப்பில் எழுத்து தொடுப்பில் சொல் தொடுப்பில் வழங்கப்படுகிறது. நண்பர்களே, பஸ்க் மொழியில் ஹிட்ஸ் காதை. மேலும் நண்பர்களே, ஊம்ப் இட்ரஸ் போன்ற ஆங்கில சொற்களுக்கு இணையான ஒரு பஸ் சொல் என்னவெனில் கரண்ட் டு சி, HURRUNTZI. கரண்ட் டு சி என்ற பஸ் சொல்லுக்கு இட்ரஸ் என்பது பொருளாகும். நண்பர்களே, கரண்ட் டு சி என்றால் நண்பர்களே கரு தஞ்சி என்பது பொருளாகும். கரு என்றால் ஃபீட்டஸ், பேபி என்பது பொருளாகும். தஞ்சி என்றால் பேக் என்பது பொருளாகும். ஆக கரு தஞ்சி என்றால் ஃபீட்டஸ் பேக் என்பது பொருளாகும். கருண்டசி என்ற சொல்லை நான் கரு தஞ்சி என்று படிக்கும் பொழுது இன் என்ற எழுத்தை இடமிட்டு இடமாற்றி படிக்கிறேன் நண்பர்களே, கருண்டசி. மேல் நண்பர்களே, வேர்டு எனப்படும் ஆங்கில சொல்லில் வா, ரா, தா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இதே வட சொல்லாக வார்த்தா என்று வழங்கப்படுகிறது. வார்த்தா என்ற சொல்லுக்கும் வேர்டு என்ற சொல்லுக்கும் வேறுபாடு இல்லை நண்பர்களே. த தமிழ் வேர்ட் ஃபார் வேர்டு இஸ் காதை. இட் இஸ் தேர் இன் பஸ்க் லாங்குவேஜ் எஸ் ஹிட்ஸ். த தமிழ் வேர்ட் ஃபார் யுட்ரஸ் இஸ் கரு தஞ்சி. இட் இஸ் தேர் இன் பஸ்க் லாங்குவேஜஸ் கருண்டசி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.